வணக்கம், என் நேம் ரவிசங்கர். இன்னைக்கு நான் சொல்ல போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டியூப் அண்ட் டியூப் கண்டென்சரை பற்றி பேச போகிறேன். இது வந்து வாட்டர் கூல்டு கண்டென்சரில் இது ஒரு டைப்பான கண்டென்சர். டியூப் இன் டியூப் ஆர் பைப் இன் பைப்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டாபிக் உள்ளலாம். டியூப் இன் டியூப் கண்டென்சர் அப்படின்னா என்ன? பேசிக்காக கண்டென்சர்னாலே உங்களுக்கு தெரியும், ப்ராசஸ் பேப்பர்லேருந்து லிக்விடாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு யூனிட் தான் வந்து கண்டென்சர். அந்த கண்டென்சரில் வாட்டர் கூல்டு கண்டென்சர்ஸ் பேசியிருக்கோம். வாட்டர் கூல்டு கண்டென்சரில் இது ஒரு டைப்பு, டியூப் அண்ட் டியூப். இப்போ பேசிக்காக டியூப் அண்ட் டியூப்னால் எப்படி இருக்கும்? டியூப் இன் டியூப்னு சொல்லுவாங்க. இப்போ ஷெல் அண்ட் டியூப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷெல் அண்ட் டியூப்ஸ்னால் ஒரு 8 இன்ச் இல்லை 10 இன்ச் வந்து ஒரு பைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து நிறைய டியூப்ஸ், சின்ன சின்ன 1/2 இன்ச் டியூப்ஸோ இல்லை 1/4 இன்ச் டியூப்ஸோ நிறைய டியூப்ஸ் வந்து இப்படி ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து ஷெல் அண்ட் டியூப். பட் ஆனால் இன் டியூப் அண்ட் டியூப்பில் பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 இன்ச் இல்லை 1 இன்ச் டியூப்னு வச்சுக்கோங்க இருக்கும். இது உள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன டியூப் வந்து, ஒரே ஒரு சிங்கிள் டியூப் வந்து இப்படி இங்கே வரைக்கும் ட்ராவல் ஆகும் இப்படி, சரிங்களா? இன்னொரு ஒரே ஒரு டியூப் தான் ட்ராவல் ஆகும். இங்கே ஒரு இன்லெட், இங்கே அவுட்லெட், இதுதான் டியூப் அண்ட் டியூப்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு டியூப்புள்ளே இன்னொரு டியூப் இருக்கும். இப்போது இந்த மாதிரி இடத்துல இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம், இது எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள், ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம்ஸில் நம்ம கோல்ட் ரூம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ரெஃப்ரிஜரேட்டர் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் டியூப் அண்ட் டியூப்ஸ் எல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. சின்ன சின்ன யூனிட்ஸ் ஒரு 5 டன்னேஜ் வரைக்கும், 5 TR வரைக்கும் யூஸ் பண்ணுற ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம்ஸ்லாம் இந்த மாதிரி டியூப் அண்ட் டியூப் சிஸ்டம்ஸ் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டியூப்ஸில் பேசிக்காக வாட்டர் சிடி கண்ணு, இது கூலிங் டவர் வாட்டர் வந்து இதில் சுற்றுவோம். இது வந்து கிரவுட், மேலே வந்து கேஸ் ஆர் வேப்பர், இங்கே வந்து அவுட், இது இன், இது அவுட். பேசிக்காக ஷெல்லு டியூப் மாதிரி மாடலில் தான் இருக்கும், இது வந்து பேசிக் இது இருக்கும். பட் ஆனால் வந்து சைஸ்னால் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச்க்குள்ளே ஒரு 1/2 இன்ச் பைப் இருக்கும், அது மூலிமா வாட்டர் அவுட் சைட் ஃப்ளோ ஆகும். இது வந்து பேசிக்காக மேலே வந்து ரெஃப்ரிஜரண்ட் இருக்கும், அந்த ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் வந்து கண்டென்சேட் ஆகும். இதுதான் வந்து பேசிக் டியூப் டியூப் மெத்தட். இது வந்து எப்படின்னா சிங்கிளாக இருக்காது, இப்படி ஸ்பைரல் மாதிரி இருக்கும், இப்படி ஸ்பைரல் மாதிரி இருக்கும், சரிங்களா? பைப் வந்து இப்படி ஸ்பைரல் மாதிரி இருக்கும். இது வந்து நிறைய ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பேசிக்காக நம்ம ஸ்பிட் ஏசி யூனிட்ஸ் மாதிரி சின்ன சின்ன யூனிட்ஸ் நிறைய இடத்துல இருக்குது, 2 டன்லேருந்து 5 டன் வரைக்கும் அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து வாட்டர் கொடுத்து கூலிங் டவர்ஸ்லாம் இருந்ததுன்னா அங்கேருந்து வாட்டர் கொடுத்து இதை வந்து கூல் பண்ணுவாங்க. ரொம்ப எஃபெக்டிவான ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட், ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் பெரிய லெவலில் இருக்காது. பெரிய லெவல் 5 டன்னுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே இந்த மாதிரி ஷெல் அண்ட் டியூப் கண்டென்சர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 5 டன்னுக்கு மேலே போச்சுன்னா ஏர் கூல்டு சில்லர்ஸ் நிறைய இருக்குது, ஏர் கூல்டு டைப்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அந்த மாதிரி கண்டென்சர் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து நம்ம கூலிங் டவர் வாட்டர் அவைலபிலிட்டி இருக்குது அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கண்டென்சர் யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? இதுதான் ஒரு பேசிக் டியூப் அண்ட் டியூப் வாட்டர் கூல்டு கண்டென்சரோட டைப். இது ஒன்று, இது ஷெல் அண்ட் டியூபு. இது வந்து ஷெல் அண்ட் டியூப்ஸில் வந்து ஒன்றும் இல்லை, நிறைய டியூப்ஸ் இருக்கும். பட் டியூப் அண்ட் டியூப்பில் ஒரு டியூபுக்குள்ளே ஒரு இன்னொரு டியூப் வச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வெல்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கார்னர், இந்த கார்னர்லாம் இந்த சைட்லேருந்து வாட்டர் உள்ளே போகும். இது சப்போஸ் இது வந்து ஒரு 30 டிகிரி செல்சியஸ் உள்ளே போகுதுன்னா வெளியே வரும்போது ஒரு 5 டிகிரி டிஃப்ரென்ஸில், 35 டிகிரி செல்சியஸில் வெளியே வரும். இங்கே கேஸ் வந்து ஒரு 12 டிகிரி செல்சியஸ்ன்னு உள்ளே போகுதுன்னா இந்த இடத்துல 7 டிகிரி செல்சியஸ் வெளியே வரும். நான் ஒரு பேசிக்கான டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன், இதுதான் இருக்கும். பட் ஆனால் ஒரே சிங்கிளாக இருக்காது, ஒரு 2-3 ஸ்பைரலில் 2-3 லேயர்ஸில் சுற்றி இருக்கும். அந்த மாதிரி கண்டென்ஸ் தான் இது டியூப் இன் டியூப் கண்டென்சர்ஸ். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.